ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் கார்த்திகேயன் கனவு நூல் தொகுப்பு பிள்ளையார் சிரித்தார் சிறுவர் கதை ஆசிரியர் கே பி நீலமணி குரல் பவித்ரா அழகர்சாமி உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் பேராசிரியர் கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவுக்கும் இந்த கார்த்திகேயன் கனவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் என்று எண்ணி வாசகர்கள் மொழியை குழப்பிக் கொள்ள வேண்டாம். இரவு மணி 8:00. திருவனந்தபுரம் ரயில் இழும்பூர் ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டது. ஓடுகிற ரயிலில் ரிசர்வ் செய்யப்பட்ட முதல் வகுப்பு மெத்தை ஒன்றில் சுகமாக படுத்துக் கொண்டிருந்த சேகரின் உள்ளத்தில் எண்ணங்களும் உருண்டு புரண்டு கொண்டிருந்தன. இப்போது அவன் SSLC பாஸ் ஆகிவிட்டான். அதனால் இனிமேலும் அவனை அவனுடைய தந்தை ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. ஆகவே இந்த முறை எப்படியும் அப்பாவினுடைய அந்த ரகசிய அறையை பார்க்காமல் தான் பட்டணம் திரும்ப போவதில்லை என்கிற உறுதியுடன் சென்றான். தஞ்சை ஜில்லாவில் உள்ள பெரிய மிராசுதாரர்களுள் சேகரின் தந்தை கார்த்திகேயன் பிள்ளையும் ஒருவர். வளமான காவிரி கரையில் அவருக்கு நஞ்சையும் புஞ்சையுமாக ஏராளமான நிலங்கள். கும்பகோணத்தை அடுத்த சாக்கோட்டையில் பெரிய பண்ணை, அதன் மத்தியில் அழகான பெரிய மாடி வீடு, சுற்றிலும் ஏராளமான தோட்டம் துறவுகள். கூப்பிட்ட குரலுக்கு சிமிட்டுகிற நேரத்தில் 10 பேர் கை கட்டி நிற்பார்கள். இத்தனை இருந்தும் பிள்ளையின் மனதில் ஒரு பெரிய குறை. அது அவருடைய குடும்பத்தில் பரம்பரையாக யாருக்குமே கல்வி அறிவு, அதாவது போதிய பள்ளி படிப்பு கிடையாது என்பதுதான். எத்தனைதான் மலையாக செல்வம் குவிந்திருந்தாலும் கார்த்திகேயன் உள்ளத்தில் இது ஓர் உறுத்தலாகத்தான் இருந்தது. இந்த குறைக்கு சிகரம் வைத்தாற்போல் சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்தது. கார்த்திகேயன் புதிதாக வாங்கி இருந்த ஒரு நிலத்தில் ஏதோ வில்லங்கம் இருப்பதாக ஒரு தஸ்தாவேஜிய அவரிடம் ஒருவர் கொண்டு வந்து காண்பித்து தமக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் சரி பண்ணி விடுவதாக கூறினார். பிள்ளை அந்த பத்திரத்தை வாங்கி பார்த்தார். அது முழுவதும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பேசாமல் நம்பி 1000 ரூபாயை எண்ணி கொடுத்து விட்டார். ஆனால் அதன் பின்புதான் தெரிய வந்தது, அவர் வாங்கிய நிலத்தில் அப்பழுக்கு இல்லை என்று. பணம் 1000 ரூபாயை கார்த்திகேயன் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் பாஷை தெரியாத காரணத்தினால், படிக்காத குறையினால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற தாழ்வு உணர்ச்சி அவரது உள்ளத்தில் பலமான அடியாக விழுந்துவிட்டது. அதனால் தம்முடைய குடும்பத்தில் ஒருவனையாத பட்ட படிப்பு படிக்க வைத்து பார்க்காமல் கண் மூடுவதில்லை என்று வைராகியம் எடுத்துக்கொண்டு விட்டார். கார்த்திகேயன் பிள்ளையுடைய 50வது வயதில் அருமையாக பிறந்த ஒரே மகன் சேகர். அவனை தவிர அதற்கு முன்பு அவருக்கு ஆண் குழந்தைகளே பிறக்கவில்லை. ஆகவே அவருடைய ஆசைகள் நம்பிக்கைகள் எல்லாம் சேகர் ஒருவனிடமே இருந்தன. அவன் அடுக்கடுக்காய் படித்து பெரிய பட்டம் பெற கிராமத்து சூழ்நிலையை மறக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக வேண்டியே அவர் பட்டணத்தில் ஒரு பெரிய பங்களாவை விலைக்கு வாங்கி சமையலுக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆட்களை துணைக்கு அனுப்பி ஏற்பாடு செய்தார். சேகரும் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் விதத்திலேயே நன்றாக படித்து அந்த வருஷம் SSLC பரீட்சையும் பாஸ் ஆகிவிட்டான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஊருக்கு வந்த போதெல்லாம் அழகிய அந்த வீட்டில் உள்ள ஓர் அறை மட்டும் எப்போதும் பூட்டியே இருக்கிற காரணத்தை அறிய சேகர் எவ்வளவோ பிடிவாதம் பிடித்ததுண்டு. அதற்கெல்லாம் அவன் தந்தை, "சமயம் வரும், நீ SSLC பரீட்சையில் பாஸ் செய். பிறகு நானாகவே அந்த அறையை திறந்து உனக்கு காட்டத்தான் போகிறேன். அதுவரை பொறுமையாக இரு" என்று கூறிவிட்டார். ஆனால் இப்போது மகன் பிரம்மாதமாக படித்து பாஸ் செய்து விட்டு வந்ததற்காக பிள்ளை அகமகிழ்ந்து போனார். பட்டணத்தில் இருந்து சேகர் வந்திருக்கிற செய்தி கேட்டு அந்த வட்டாரம் முழுவதிலும் உள்ள உறவினர்களும் நண்பர்களும் வந்து கூடினார்கள். 4-5 வாரங்கள் வரை விருந்துமயமாகவே வீடு அமர்க்கலப்பட்டது. ஒரு வழியாக அந்த அமர்க்கலம் ஓய்ந்து வீடு பழைய நிலைமைக்கு அடைந்தவுடன் கார்த்திகேயனே சேகரை அழைத்து சென்று அவன் அவளோடு பார்க்க துடித்து கொண்டிருந்த அறையை திறந்து காண்பித்தார். ஆனால் அதை கண்டதும் சேகர் ஒரு கணம் பிரமித்து அப்படியே சிலை போல் நின்றுவிட்டான். பிறகு வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் அவன் வாய்விட்டே உரக்க சிரித்து விட்டான். ஆமாம், அந்த அறையில் அவன் பார்க்க தவித்தபடி பரபரப்பூட்டும் அதிசயம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் தந்தைக்கு இப்படி ஒரு கற்பனையா? வியப்பின் விளிம்பிற்கே சென்று விட்ட அவன் கண்ட காட்சி இதுதான். அறையின் மத்தியில் அழகிய கண்ணாடி அலமாரி ஒன்று இருந்தது. அதனுள் பலபலவென்று கருப்பு நிற வெல்வெட்டில் தைத்த கான்வகேஷன் உடை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது.
சுற்றிலும் உள்ள சுவர்களில் பெரிய அளவில் என்லார்ஜ் செய்யப்பட்ட வண்ண வண்ண ஓவியங்கள் அனைத்தும் சேகரின் முகசாயலே. முதல் படத்தில் சேகர் பட்டதாரி கருப்பு உடையில் கம்பீரமாக கையில் சர்டிபிகேட்டுடன் நிற்கிறான். இவையெல்லாம் என்னப்பா? ஆச்சரியத்தை அடக்க முடியாமல் கேட்ட சேகருக்கு கார்த்திகேயன் அமைதியாக ஒரே வார்த்தையில் பதிலளித்தார். கனவு, இதுதான் என் கனவு. இதுபோல் நீ கல்லூரி படிப்பு பட்டதாரியாக வேண்டும். அந்த காட்சியை கண்ட பிறகுதான் என் மனம் குளிரும். படித்து பட்டம் பெற்ற பிறகு இவற்றுள் உனக்கு விருப்பமான எந்த துறையில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். ஆனால் நான் உயிரோடு இருக்கும் போதே நீ பட்டதாரியாகி விடுவதை பார்த்துவிட வேண்டும். கண்களில் நீர்மழுக சிறு குழந்தை ஆனார் கார்த்திகேயன். சேகருக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. அப்படியே செய்கிறேன் அப்பா என்று வணங்கினான். மகனை அப்படியே வாரி தழுவிக்கொண்டு உச்சி மோர்ந்தார் கார்த்திகேயன். ஆனால் உலகத்தில் மனிதர்கள் போடுகிற திட்டப்படியே எல்லாம் நடந்து விடுகின்றனவா? இல்லையே. கார்த்திகேயன் கனவு நனவாவதற்கு பெரும் தடையாக சேகருக்கு கல்லூரி அட்மிஷன் வந்து நின்றது. எத்தனையோ கல்லூரிகளில் முயன்றும் இடம் கிடைக்கவில்லை. கடைசியாக வாக்களித்திருந்த ஒரு கல்லூரியின் காரியதரிசியும் இறுதியில் கைவிரித்தார். அந்த அதிர்ச்சியுடனேயே என்ன செய்வது என்று புரியாமல் தள்ளாடியபடியே மகனோடு கல்லூரி காம்பவுண்டை கடந்து சிறிது தூரம் வந்த கார்த்திகேயன் கீழே விழுந்து விட்டார். இதற்குள் என்ன என்ன என்று அங்கே ஒரு சிறிய கூட்டமே கூடிவிட்டது. சற்றென்று அருகில் வந்த டாக்ஸியை நிறுத்திய பாதிரியார் ஒருவர் சேகரின் மூலம் விஷயம் அறிந்து அவனையும் அவன் தந்தையும் ஏற்றிக்கொண்டு ஒரு ஓட்டலுக்கு சென்றார். திரவமாக சற்று உள்ளே இறங்கியதும் பிள்ளை விழிகளை திறந்து பார்த்தார். கைகளை கூப்பினார். பாதிரியார் அவருக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அவர்கள் போய் வந்த அந்த கல்லூரி பிரின்சிபால் தமக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் என்றும் சேகரின் அட்மிஷனுக்கு தாம் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுப்பதாகவும் கூறி உடனே அந்த கடிதத்துடன் தவறாமல் மறுநாள் போய் பிரின்சிபலை பார்க்கும்படி சேகரிடம் கூறினார். தக்க சமயத்தில் கர்த்தரே தோன்றி தங்களுக்கு அருள் புரிந்ததாக கார்த்திகேயன் மகிழ்ந்தார். மறுநாள் பாதிரியார் குறிப்பிட்டபடியே கல்லூரி முதல்வர் சிபாரிசு கடிதத்தை பிரித்து பார்த்தவுடன் இடம் கொடுப்பதாகவும் வாக்களித்தார். சேகரின் முதுகை தட்டி கொடுத்து நன்றாக படித்து கல்லூரியின் கௌரவத்தை காப்பாற்று என்று புத்திமதியும் கூறி அனுப்பினார். முழு மூச்சுடன் படிப்பிலேயே குறியாக படித்து பரீட்சை சமயங்களில் இரவு பகல் பாராமல் உழைத்தான் சேகர். அதன் பயன் சேகர் கல்லூரியில் மட்டுமல்ல ராஜதானியிலேயே முதலாவதாக தேறி பல்லாண்டுகளாக கிராமத்து அறை ஒன்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் கவுனை போட்டுக்கொண்டு பட்டத்தையும் வாங்கி தந்தையின் கையில் கொடுத்து விட்டான். தம் கனவு பலிதமான கார்த்திகேயன் அப்போது அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது நிறைவேற காரணமாய் இருந்த பாதிரியாருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் தம் நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு மகனுடைய வெற்றியை ஒரு விழாவாக கொண்டாட திட்டமிட்டிருந்தார் பிள்ளை. சென்னையில் உள்ள தமது பங்களா தோட்டத்திலேயே விழாவுக்கும் பெரிய விருந்திற்கும் கார்த்திகேயன் ஏற்பாடு செய்துவிட்டார். சேகர் நண்பர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பியிருந்தான். கார்த்திகேயன் தம் கைப்படவே தமிழில் பாதிரியாருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் தவறாமல் விருந்திற்கு வரும்படி வற்புறுத்தி கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் பாதிரியாரிடம் இருந்து வந்த பதிலில் அந்த தேதியில் தாம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள ஒரு ஜோலி இருப்பதாகவும் தம்மை அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் என்றும் முடிந்தால் அவசியம் வருவதாகவும் எழுதியிருந்தார். ஆனால் கார்த்திகேயனோ விடுபவரா? இந்த விழாவும் விருந்தும் உங்களுடையவை. என் மகனுக்கு வாழ்வு கொடுத்தவர் தாங்கள். தவறாமல் நீங்கள் வந்து என் மகனை ஆசிர்வதித்தால்தான் நானும் சேகரும் சாப்பிடுவோம் என்று எழுதி போட்டார். குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட மணிக்கு விருந்திற்கு அழைக்கப்பட்ட அனைவருமே வந்துவிட்டார்கள். மணி 7:30 தாண்டி 8:00 ஆகிவிட்டது. பாதிரியார் மட்டும் வரவில்லை. அனைவரும் காத்திருந்தார்கள். கார்த்திகேயன் தவியாய் தவித்தார். உடனே பிரின்சிபால், அவர் வராவிட்டால் என்ன? அவர்தான் கடிதத்தில் எழுதியிருந்தார் என்கிறீர்களே, இதற்காக எவ்வளவு நேரம் மற்றவர்களை காக்க வைக்க முடியும்? நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள் என்றார். இதை கேட்ட பிள்ளை ஒரு முறை சிரித்தார். சார், உங்களை அறிமுகப்படுத்தி என் மகனின் இந்த நிலைக்கு காரணமான அவரையும் உங்களையும் கௌரவிப்பதுதான் இந்த விருந்தின் நோக்கம் என்று கூறிவிட்டார். பிறகு பிரின்சிபால், அப்படியானால் நான் இப்போதே என் காரில் புறப்பட்டு சென்று எப்படியும் என் நண்பரை அழைத்து வந்து விடுகிறேன் என்று புறப்பட்டு சென்றார். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், பிரின்சிபால் புறப்பட்டு சென்று சிறிது நேரங்களுக்கெல்லாம் பாதிரியாரே வந்து சேர்ந்து விட்டார். பிள்ளை அவர்களின் பாடு தர்ம சங்கடமாகிவிட்டது.
இப்போதுதானே பிரின்சிபால் உங்களை தேடி காரில் போகிறார், வழியில் பார்க்கவில்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். பாதிரியார் வருத்தத்துடன், அடடா நான் பார்க்கவில்லையே. சரி, அதனால் என்ன, வந்தால் நான் சொல்லிக் கொள்கிறேன். அவருக்காக வேறு தாமதமாக்க வேண்டாம், விழாவை ஆரம்பிக்கலாம் என்றார். கார்த்திகேயன் பிள்ளை பாதிரியாருக்கும் பிரின்சிபாலிடம் கூறிய முன்பதிலேயே திரும்ப கூறினார். வேறு வழியின்றி பிரின்சிபாலை தேடி பாதிரியார் வெளியே போனார். சற்றைக்கெல்லாம் பிரின்சிபால் வந்துவிட்டார். பாதிரியாரை காணோம். விருந்திற்கு வந்திருந்த சேகரின் மாணவ நண்பர்கள் பொறுமையை இழந்தார்கள். எல்லாருடைய வயிற்றையும் பசி கிள்ளியது. இது என்னடா இது, பிரின்சிபாலை தேடி பாதிரியார் போவதும், இவரை தேடி அவர் போவதும், அவரை தேடி இவர் போவதும், இன்று நாம் விருந்து சாப்பிட்டார் போல்தான் என்று அடுத்து கொண்டார்கள். இதை கவனித்த பிரின்சிபால் சட்டென்று எல்லோருக்கும் மத்தியில் நின்று கூறினார், நண்பர்களே, என் அன்பார்ந்த மாணவர்களே, வருஷத்துக்கு ஒரு முறை அட்மிஷன் சமயத்தில் பிள்ளைகளின் பெற்றோரிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் நடிக்கிற நாடகம்தான் நண்பர் கார்த்திகேயனையும் உங்களையும் இத்தனை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. இது என்னுடைய நடிப்பு திறன். எனக்கு ஒரு விதத்தில் பெருமையாகவும் இருக்கிறது. வேண்டுமானால் அதே பாதிரியார் இதோ வந்துவிட்டார், அவரை கேளுங்கள் என்று சொல்லி தம் கைப்பையில் இருந்து நீண்ட வெள்ளை அங்கியையும் அதன் மீது சிவப்பு பட்டியையும் சிலுவை சின்னம் கோத்த ஜபமாலையையும் அணிந்து கொண்டு பொய்தாடியும் பொருத்தியபடி கையில் பைபிள் புத்தகத்தையும் கல்லூரி முதல்வர் எடுத்துக்கொண்டார். உடனே மாணவர்களிடையே எழுந்த கைத்தட்டல் ஒளி அந்த தோட்டத்தையே அதிர வைத்து விட்டது. கார்த்திகேயன் பிள்ளையும் சேகரும் பிரமித்து நின்றார்கள்.